கடனை திரும்ப செலுத்தாததால் இயக்குனர் லிங்குசாமிக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்தி சமந்தா நடிப்பில் எண்ணி 7 நாள் என்ற படத்திற்காக பெற்ற கடனை திரும்ப செலுத்தாததால் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், தற்பொழுது லிங்குசாமி அவர்கள் வந்து தான் பெற்ற கடனை திரும்ப செலுத்தாததால் 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம். வழக்கின் பின்னணி குறித்தும் என்ன நடக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். இயக்குனர் லிங்குசாமி அவரது சகோதரத்தில் நடத்தப்படும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் கார்த்தி சமந்தா ஆகியோரினுடைய நடிப்பில் எண்ணி 7 நாள் என்ற படத்தை தயாரிப்பு பணிகளுக்காக கடந்த 2014 ஆகஸ்ட் மாதம் பிபிபி கேபிட்டல்ஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து 1,03,00,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திரும்பி செலுத்தாததன் காரணமாக இந்த வழக்கு அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலும் விசாரணை கொடுத்த பொழுது பணத்தை உரிய காலத்தில் அவர்கள் திருப்பி கொடுத்து விடுவதாக உறுதி அளித்திருக்கின்றனர். அதன்படி இந்த படத்திற்காக பெற்ற கடனை காசோலையாக அவர்கள் கொடுத்த பொழுது காசோலையில் அந்த பணம் இல்லாமல் அந்த காசோலையானது திரும்பி வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த குறிப்பிட்ட பிவிபி கேபிட்டல்ஸ் நிறுவனம் சார்பில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமிக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவினை எதிர்த்து விரைவாகவே இயக்குனர் லிங்குசாமி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.